வணக்கம், நான் உங்கள் டாக்டர் தனசேகர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எஸ்எஸ் ஹெல்த்கேர் சேனலில் முக்கியமான ஒரு விஷயம், அது எதை பற்றி அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, டயப்பர் அப்படின்றது குழந்தைங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான விஷயம். நீங்கள் டயப்பரை எந்த விதத்தில் வேணால் யூஸ் பண்ணலாம். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடியது கிளாத் டயப்பராக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றது தான் இன்றைக்கி எபிசோட முக்கியமான விஷயமே. ஸோ உங்களுக்கு டயப்பரில் ரெண்டு விதம் இருக்கும், நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஒன்று டிஸ்போசபிள் டயப்பர், இன்னொன்று கிளாத் டயப்பர். இந்த டயப்பருக்கு உண்டான வித்தியாசங்கள் என்னென்னன்றது இதுக்கு முன்னாடியே நான் நிறைய எபிசோட்ஸில் அழகாக பேசியிருக்கேன். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு டிஸ்போசபிள் டயப்பர் யூஸ் பண்ணிங்கன்னா அது பூமியில் மக்கிறது கிட்டத்தட்ட 500 வருஷம் ஆகணும்ன்றது மிக வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். ஸோ சமுதாயம் மற்றும் சுற்றுச்சூழல் முக்கியமான சில விஷயங்கள் நம்ம எடுத்துகிட்டு பார்க்குற சமயத்தில், கிளாத் டயப்பரிங் குழந்தைங்களுக்கு சேமிப்பு மட்டும் இல்லாமல் உடல் நலத்துக்கு மட்டும் இல்லாமல் சமுதாயம் மற்றும் சுற்றுச்சூழலுக்குமே உகந்ததுன்னு ஒரு நல்ல விஷயம்னு நம்ம சொல்லலாம். நான் இன்றைக்கி பேச போகிற விஷயம் வந்து சூப்பர் பாட்டம்ஸோட யூனோ டயப்பர் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன். ஸோ சூப்பர் பாட்டம்ஸ் டயப்பரில் என்ன விஷயம் அப்படி முக்கியமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, என் கையில் இருக்கிறது ஆக்சுவலாக இந்த டயப்பர் தான். ஸோ இந்த டயப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன், ரொம்ப அழகான ஒரு பளிச்சுன்னு ஒரு பிரைட்டான ஒரு டிசைனில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த டயப்பர் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரெண்டு பட்டன் இருக்குது. ஸோ இதை வந்து லாக் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி உங்கள் குழந்தையோட இடுப்பளவு, ஸோ ஆரம்ப காலத்தில் குழந்தைங்களுக்கு இடுப்பு பெருசாக இருந்து அந்த குழந்தைங்களுக்கு தேவையான பட்டன் அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 3 மாதத்துலேருந்து 3 வயசு வரைக்கும் ஒரே டயப்பரை நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணலான்றது தான் முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க பெருசாக அவங்க இடுப்பளவு சின்னதாக ஆகிறதுனால இந்த டயப்பரையே நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தலாம் 3 வயசு வரைக்கும் அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் 7 கிலோலேருந்து 17 கிலோ வரைக்கும் இந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் டயப்பரை யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய டிசைன். ஸோ குழந்தைங்க வந்து இந்த டயப்பரை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இதில் ஹார்ம்ஃபுல்லான டாக்ஸினோ அல்லது கெமிக்கல்ஸோ எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு கிளாத் டயப்பர். ஸோ இது உள்ளே வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேடு ஒன்று இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு நீங்கள் டயப்பர் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடியோ அல்லது ரெகுலராக யூஸ் பண்ணுறதா இருந்தாங்கன்னா, நீங்கள் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அழகாக இது உள்ளே இப்படி வச்சு குழந்தையோட இடுப்பில் இந்த மாதிரி மாட்டிட்டீங்க அப்படின்னா குழந்தைங்க நைட்டு ஃபுல்லாக வந்து ஈரமானாலும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். காலையில் நீங்கள் என்ன பண்ணலாம் அல்லது ஈரமாகி குழந்தைங்க அழுதாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஒரே நிமிஷம் பட்டன் போட்டுருவோம். ரைட். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ குழந்தைங்களோட கால் இது உள்ளே நீட்டாக இருக்குது. ஸோ குழந்தைங்க சப்போஸ் அழுக ஆரம்பித்தாங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் எடுத்த பிறகு இந்த பேடை ஓப்பன் பண்ணி அழகாக எடுத்து, குழந்தைங்க யூரின் பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நீட்டாக இதை வந்து நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணுறதுக்கு அவங்க யூரின் மட்டும் பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா 15-20 நிமிஷம் ரன்னிங் வாட்டரில் அழகாக வச்சு வாஷ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் மறுபடியும் யூஸ் பண்ணலாம், அல்லது எடுத்து வச்சுட்டு இன்னொன்று எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இது நம்பர் 1. இது மட்டும் இல்லாமல் சப்போஸ் குழந்தைங்க மோஷன் போயிருந்தாங்கன்னா அதையுமே நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு, வாஷிங் மிஷினில் இதை யூஸ் பண்ணுறதுனால எதுவுமே பிரச்சனை இல்லை. கிட்டத்தட்ட 300 தடவை நீங்கள் இதை வாஷ் பண்ணலாம். வாஷ் சைக்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30-40 நிமிஷம் வரைக்கும் குழந்தைங்க எந்த அளவுக்கு ஆக்சுவலாக போயிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ரொம்ப அழகாக ஒரு ரொம்ப சிம்பிளான டிசைனில் இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் பார்க்குறீங்க. இது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் பேட்ஸ்லேயும் இருக்குது, இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லைனர் கிளாத்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரீசைக்கிளபிள் ப்ராடக்ட்ஸ், அதாவது பூமிக்கு மட்டும் இல்லாமல் சுற்றுப்புற சூழலுக்கும் மாசு மாதிரி இல்லாமல் சமுதாயத்தை நீங்கள் இருக்கிற இடத்த அசுத்தப்படுத்தாமல் நீங்களும் காசு சேமிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இந்த டயப்பர்ஸ் பயன்படுது அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ஸோ இதில் நான் மறுபடியும் அந்த பார்ட்ஸை காட்டுறதுக்கு முன்னாடி, இதை பயன்படுத்தின பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க சொல்கிற மாதிரி கிட்டத்தட்ட 20 லட்சம் பேரண்ட்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு ஏற்கனவே நான் வந்து இந்த ப்ராடக்டை பார்த்ததுனாலையும், இன்றைக்கி இந்த ப்ராடக்டை உங்கள் முன்னாடி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுனாலையும் இது ரொம்ப ஒரு சந்தோஷமாக அவங்க என்விரான்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் பாக்கெட்டுக்கும் சேமிப்புக்கும் ஒரு முக்கியமான விஷயமா இந்த சூப்பர் பாட்டம் யூனோ டயப்பர் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்றத தயவுசெய்து பார்த்துங்க. ஸோ மறுபடியும் ஜஸ்ட் ஒரு குவிக் ரீகேப், அந்த டிசைன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு காட்டுறதுக்காக, ரொம்ப சிம்பிளான ஒரு டயப்பர் டிசைன், 3 மாதத்துலேருந்து 3 வயசு வரைக்கும் யூஸ் பண்ணலாம். குழந்தையோட இடுப்பு அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம், அது பிரச்சனை கிடையாது. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய விஷயம், பட்டன் வந்து குழந்தையோட இடுப்பு அளவை பொறுத்து மாறுது. சின்ன இடுப்பாக இருந்தால் சின்ன பட்டன் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு சின்ன குழந்தைக்கு காட்டுறது இப்படி காட்டுறேன், இந்த பாருங்க, இது ஒரு சின்ன குழந்தைக்கான டயப்பர். இப்போ நீங்கள் முதல்ல ஆரம்ப காலத்தில் இப்படி யூஸ் பண்ணிவிட்டு போக போக அழகாக பெரிய குழந்தை ஆன பிறகு டயப்பர் வந்து எலாஸ்டிசிட்டியோடு இருக்கிறதுனால பெரிய குழந்தைங்க யூஸ் பண்ணலாம். பயன்படுத்தி பாருங்கள், யூஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு இது எப்படி பெனிஃபிஷியலாக இருக்குதுன்னு பாருங்கள். என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுல சூப்பர் பாட்டம்ஸ் ஒரு பெரிய பங்கு வகிக்கிறாங்கன்றத அவங்களுடைய ஒரு பெரிய அங்கமாக நான் இருக்கிறதுல சொல்லிக்க மிகவும் சந்தோஷப்படுறேன். தொடர்ந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கட்டாயம் இன்னொரு நாள் இன்னொரு தடவை இன்னொரு எபிசோடில் கட்டாயம் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் தனசேகர். நன்றி, வணக்கம்.